சாணக்கியாவின் உரை வீச்சு தமிழுக்கும் பக்தி என்று பேர். முழங்குகிறார் பாரதி பாஸ்கர். செப்டம்பர் 4 ஞாயிறு 7 மணிக்கு பாரதிய வித்யா பவன், கபாலீஸ்வரர் கோவில் அருகில், மயிலாப்பூர், சென்னை. 7 தலைமுறைகள் பாரம்பரிய மிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்திய சாலை இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788872750. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென்மண்டல கவுன்சில் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். நிதி பகிர்வு, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்து மக்களுக்காக சிறை சென்றதில் மகிழ்ச்சி என்றும், இந்து மதத்திற்காக இன்னமும் தொடர்ந்து பாடுபடுவேன் எனவும் சிறையில் இருந்து விடுதலையான சினிமா சண்டை பயிற்சி இயக்குநர் கனல் கண்ணன் கூறியுள்ளார். கடந்த மாதம் சென்னை அருகே நடந்த கூட்டத்தில், ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கோவிலுக்கு எதிரே இருக்கும் பெரியார் சிலை எப்போது அகற்றப்படுகிறதோ அப்போதுதான் இந்துக்களின் எழுச்சி நாள் என அவர் பேசியதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்து தர்ம மக்களின் வீரமே வெல்லும், தர்மமே வெல்லும், என் பணி இன்னும் இந்து மொழியில் தொடரும் என்று சத்தியமாக இன்னும் நான் போராடுவேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஜெய் பாரத மாதாக்கு. அதாவது நான் இந்து மக்களுக்காக இந்த சென்றதில் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பணி இந்து மொழியில் இன்னும் தொடரும். அண்ணா, இப்போ வந்து மிஷினரிங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காருண்ணா இந்து மதத்தை, அந்த கருத்தை நீங்க? அது நான் இப்ப சொல்ல விரும்பல. இப்ப இல்லை, அதுக்கு பிறகு பேசும். தமிழகத்திற்கு 10 நாட்களுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய எரிபொருள் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மழை வெள்ள முன்னெச்சரிக்கை தொடர்பான கூட்டத்தில் அவசர கால நடவடிக்கை குறித்து ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு அமைச்சர் வழங்கினார். துபாய் மற்றும் இலங்கையில் இருந்து 1 கிலோ தங்கத்தை சென்னைக்கு கடத்தி வந்த 3 பேரை சுங்க இலாக்கா அதிகாரிகள் இன்று கைது செய்தனர். ரஹீம், முகமது ஆசிப் மற்றும் தங்கராஜா ஆகிய 3 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்தி வந்துள்ளனர். மேலும் இவர்களிடம் இருந்து விலை உயர்ந்த நவரத்தின கற்கள் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்களையும் பறிமுதல் செய்தனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டால் யார் வேண்டுமானாலும் அதிமுகவில் சேரலாம் என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை என்றார். எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தாலும் தற்போது ஆய்வு மூலம் மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் சிசேரியன் அதாவது ஆபரேஷன் மூலம் குழந்தைகள் பிறப்பு 21.5% அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. தேசிய குடும்ப சுகாதார ஆய்வின்படி அதிகபட்சமாக 2015-16 நிதியாண்டில் தனியார் மருத்துவமனைகளில் நடந்த பிரசவத்தில் 47% ஆபரேஷன் மூலமே குழந்தை பிறப்பு நடந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தாமதமாக திருமணம் செய்து கொள்வது, தாமதமாக கர்ப்பம் தரிப்பது உள்ளிட்ட காரணங்களும் ஆபரேஷனுக்கு முக்கிய காரணம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி 2014 மத்தியில் அமைந்த பிறகு இந்தியாவில் 67 விமான நிலையங்கள் மற்றும் ஹெலிகாப்டர் நிறுத்தம் மையங்கள் கட்டப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். அதுவே காங்கிரஸ் ஆண்ட 60 ஆண்டுகளில் மொத்தமே 74 விமான நிலையங்கள் தான் கட்டப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். செப்டம்பர் 12 தொடங்க இருக்கும் சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டிகளை காண பார்வையாளர்களுக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்குகிறது. நேரடியாகவோ அல்லது சென்னை ஓபன் WTA.in என்ற இணையதளத்தின் மூலமோ டிக்கெட்டுகளை வாங்கிக் கொள்ளலாம். ஆசிய கோப்பை நேற்றைய ஆட்டத்தில் ஹாங்காங் அணியை 155 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்த பாகிஸ்தான் சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறியது. டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்த ஹாங்காங் அணி பாகிஸ்தான் அணி வீரர்களின் ரன் குவிப்பை தடுக்க தவறியது. குறிப்பாக முகமது ரிஸ்வான் 57 பந்துகளில் 78 ரன்கள் விளாசி ஆட்டமிழக்காமல் இருந்தார். பின்னர் 194 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கஷ்டமான இலக்குடன் களமிறங்கிய ஹாங்காங் வெறும் 38 ரன்களுக்குள் சுருண்டது. இதனால் சூப்பர் சுற்றில் நாளை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இதனிடையே காயம் காரணமாக ரவீந்திர ஜடேஜா விலகியதைத் தொடர்ந்து அவருக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த போட்டி தொடர்பான ஜாலியான தமிழ் வர்ணனையை சாணக்கியாவில் பார்க்கலாம். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிக்காக
நூற்றுக்கணக்கான பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்த மரத்தை இடித்து தள்ளிய ஜேசிபி ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். மேலும் சாலை விரிவாக்க பணிக்காக ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மரம் விழுந்து பறவைகள் நசுங்கி சாகும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவ கடும் விமர்சனம் எழுந்ததை தொடர்ந்து நடவடிக்கை வேகமெடுத்திருக்கிறது. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாமில் நேரடியாக பொதுமக்கள் பங்கேற்று அதற்கான ஆவணங்களை வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.